அப்புறம் இனிப்பு வந்து எப்பொழுது சாப்பிடணும் அப்படிங்கிறதும் இருக்கு. சில பேர் பழக்கமாகவே சாப்பிட்ட உடனே ஒரு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு போகிறதுன்னு ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க, அது கூடாது. அது முதல்ல வந்து தலை தித்திப்பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய பழைய மருத்துவ நூலான, பழைய தமிழ் இலக்கிய நூலான ஆச்சார கோவைங்கிற நூலில் ஒரு பாடலே இருக்குது, தலை தித்திப்பு கடை கசப்புமாங்க. முதல்ல தித்திப்பான உணவு எடுக்கணும் அப்படின்னு, அதுதான் வந்து உமிழ்நீரை பெருக்கி நம்மளுடைய சீரண நொதிகளையெல்லாம் தூண்டக்கூடிய தன்மை அந்த முதல்ல இனிப்பு சாப்பிட்றதுல இருக்குது. அதனால தான் இலை போட்டவுடனே முதல்ல இனிப்பு பரிமாற சொல்லுவாங்க. அதனால் இனிப்பு உணவுகளை, இனிப்பு பண்டங்களை குறைந்த அளவில் முதல்ல எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் நமத்த உணவுகளை எடுக்கணும். சாப்பிட்ட உடனே இனிப்பு பண்டத்தை சாப்பிட்டுட்டு போகிறது சாப்பாட்டின் மூலமாக பெறப்பட்ட இனிப்பு தூளை தாண்டி கூடுதலாக இந்த இனிப்பு பண்டங்களில் இருந்தும் சர்க்கரை இரத்தத்தில் சேருவதற்கான வாய்ப்பு வரும். அந்த மாதிரி நபர்களுக்கு தான் நாள்பட்டு சர்க்கரை நோய் நிறைய வருது. சின்ன குழந்தைங்கள, ஒரு 15 வயது 16 வயது குழந்தைங்க, சில பேர் சாப்பிட்ட உடனே ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட்றது, சாப்பிட்ட உடனே ஒரு இனிப்பு சாப்பிட்றது, சாப்பிட்ட உடனே ஒரு இனிப்பு பண்டங்களை சாப்பிட்றதுங்கிறத ஒரு பழக்கமாகவே வைத்துக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு சரியான நல்வழி பழக்கம் இல்லை. கடலை மிட்டாய் வந்து மிகச்சிறந்த உணவு, ஆனால் அது தனியாக சாப்பாட்டுக்கு முன்னதாக சாப்பிடணும். எந்த இனிப்பு சாப்பிட்டாலும் உணவுக்கு முன்னதாக சாப்பிட்றது ரொம்ப சரியான ஒரு விஷயமா இருக்கும்.